ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்பிஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஒரு டேஸ்டான, ஒரு கிறிஸ்பியான, அதே மாதிரி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, அதாவது எக் ரோல் எப்படி செய்கிறது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் நம்ம எக் ரோல் செய்யறதுக்கு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. நார்மல் ஆயிலே சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து பொரியிற அளவுக்கு மட்டும் இல்லாமல் நல்லா வெயிட் பண்ணுவோம். கடுகு பொரிஞ்சாதான் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை, நான் வந்து ஒரு நம்பர் வந்து பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பெரியவங்க இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பெரியவங்க நல்லா வதங்கிறதுக்கு, அதாவது லைட்டை கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்குங்க. பெரிய வெங்காயம் வந்து நம்மளுக்கு வந்து வேகமாக வதங்கிடும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. அதேமாதிரி பொருள் வந்து நமக்கு அவ்வளோவா தேவைப்படாது. அதை வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து இந்த எக் ரோலை வந்து நம்ம பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா காரம் வந்து ரொம்ப சேர்த்துடாதீங்க, அது வந்து ரொம்ப காரமாயிடும். அதனால் அளவாகவே சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட நல்லா வதங்கிட்டு இந்த வெங்காயம். இப்போ வதங்கினதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி வந்து 2 முட்டை எடுத்து உடச்சி நான் சேர்த்துக்கிறேன். 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு நான் செய்யக்கூடிய ஸ்ப்ரே, அதாவது ரோல், எக் ரோல் வந்து 5 வரும். இந்த முட்டைக்கு 2 முட்டைக்கு 5 எக் ரோல் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி 2 முட்டை எடுத்துக்கிறேன். இந்த முட்டை வந்து நல்லா பொடி மாஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த முட்டை வந்து நல்லா சின்ன சின்னதாக இருக்கணும், அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் வந்து நீங்கள் எந்த ஸ்டஃபிங் வேணால் வச்சுக்கலாம். பொட்டேட்டோ வச்சுக்கலாம், வெறும் ஆனியன் வச்சுக்கலாம், அப்ளாட்டி நிறையா வர ஸ்டஃப், பன்னீர் வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முட்டை எடுத்துக்கிறேன். அதான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து சரி நம்ம எக்கை வச்சு ரோல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதை தான் நான் வந்து வீடியோவாக அப்படியேவும் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து முட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. மிளகு தூள் நம்ம சேர்த்தோம்னா இவங்க அல்டிமேட் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு, அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போயுமே ஃபைனலாக கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம வந்து இறக்கணும்னா அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பை வந்து இறக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு டேஸ்ட்டாக நல்லா ஒரு நல்ல ஒரு வாசத்தோடு நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஸ்டஃபிங் தான். இப்போ வந்து நம்ம வந்து மாவு தயார் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் அளவு வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1/2 கப் மைதா மாவு. மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு இன்றைக்கி வந்து நான் விஸ்கு யூஸ் பண்ணி கலக்கிறேன். அப்போ விஸ்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால மாவு வந்து நம்மளுக்கு வந்து வேகமாக கரைஞ்சிரும். இப்போ வந்து விஸ்கை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இன்றைக்கி வந்து நம்ம மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக பிசைய போகிறதுனால அதை ரொம்ப லூஸாக தான் பிசைவோம். அதனால் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மெஷரிங் கப்பில் வந்து இன்றைக்கி வந்து நான் அதே 1/2 கப் அளவு வந்து தண்ணி எடுத்துருக்கேன். அதாவது இது வந்து 1/2 கப் அளவு வந்து மெஷரிங் கப்பு இந்த காமிச்சது. அதில் நான் வந்து மாவு எடுத்துருக்கேன் ஃபுல்லாக. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா லூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு வந்து நல்லா தின்னாக இருக்கணும். தோசை கன்சிஸ்டி விட லைட்டானு நல்லா தின்னாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த லேயர் வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும், நல்லா கிறிஸ்பியாக வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டி தான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டி. மாவு வந்து நல்லா
தின்னாவே வந்திருக்கு. இதான் கரெக்டான பக்குவம். இப்போ அதை வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம். தோசை பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண பேனில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் இருக்குல்ல, அந்த ப்ரெஷ் எடுத்து இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க எல்லா பக்கமும். நான் வீடியோவில் பண்ணுறது மாதிரி வீட்டில் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வேகமாக பண்ணுங்கள், இல்லாட்டி மாவு வந்து நம்மளுக்கு வந்து ஹீட் ஆகிரும். அப்போ வந்து நம்மளுக்கு லேயர் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்ருங்க. நம்மளுக்கு வந்து டைம் வந்து அவ்வளோவா செலவாகாது. அதாவது ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். முட்டையை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த ஸ்டஃபிங் வந்து 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். அப்புறம் அந்த தான் மாவை கலக்கி அப்படியே நம்ம தோசை பேனில் வந்து ப்ரெஷ் பண்ணி விட்டு உள்ளே ஸ்டஃபிங்கை முடிச்சு ஒரு 2-3 நிமிஷத்தில் மட்டும் ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான எக் ரோல் வந்து நம்மளுக்கு வந்து தயாராகிடும். இப்போ நம்ம ப்ரெஷ் பண்ணி விட்டுடலாம். இந்த ப்ரெஷ் பண்ணி ஒரு 30 செகண்ட் தான் அந்த நம்மளுக்கு அந்த மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடும். இப்போ வந்து எல்லா பக்கமும் நல்லா ப்ரெஷ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 30 செகண்ட் அளவு மட்டும் நம்ம அப்படியே விட்டலாம். பார்த்திங்கன்னா 30 செகண்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு கத்தி எடுத்து நம்ம லைட்டாக அப்படியே உம்பி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த லேயர் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிரும். இங்கிட்ட ஒரு 10 செகண்ட் அளவு மட்டும் வேக விடுவோம். இப்போ வந்து எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நல்ல சூப்பரான லேயர் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து தயாராகிடுச்சு. இதே ஒரு கத்தி எடுத்து நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். உடையாமல் நல்லா உடையாமல் மட்டும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொன்று வந்து நான் உங்களுக்கு ஒன்று போட்டு காமிக்கிறேன். அதான் ப்ரெஷ் எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க. அந்த மாவை வந்து ப்ரெஷ்ஷில் டிப் பண்ணி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது அதே மாதிரி 30 செகண்ட் அளவு மட்டும் நல்லா திருப்பி போட்டு அப்படியே எடுத்துக்கலாம். 30 செகண்ட் மட்டும் வேக விடுங்க. அதாவது 30 செகண்ட் வேக விட்டு நம்மளுக்கு வந்து திருப்பி போட்டு ஒரு 10-20 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா வேக விட்டால் நம்மளுக்கு வந்து இந்த மாவு வந்து நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட சாஃப்டாக இருக்கும் அந்த மாவு. நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு ரோல் பண்ணுறப்ப வராது. அதனால் கொஞ்சம் சாஃப்டாகவே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெந்துருச்சு. இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தனியாக அதாவது ஒரு ஆற வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து எனக்கு ஒரு 5 ஷீட் கிடச்சிருக்கு. ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்களா. அதாவது நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகலை, அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ஒன்று மட்டும்தான் எனக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் நான் இதை தனியாக எடுத்து வச்சுறேன். பார்த்திங்களா, நம்மளுக்கு வந்து 5 லேயருமே பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அதாவது டேமேஜ் எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து நல்லா ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி எல்லா ஷீட்டையும் நீங்கள் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருங்க. அதாவது ஒட்டும், அதாவது நீங்கள் கேர்ஃபுல்லாக அப்படியே எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். அதாவது இப்போ நான் ஒரு லேயர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஷீட்டை. அந்த ஷீட்டில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த எக் ஸ்டஃபிங்கை வந்து நான் உள்ளே வச்சுக்கிறேன். உள்ளே வச்சுட்டு உங்கள் கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஷீட் வந்து சின்னதாக தான் போட்டிருக்கோம், அதனால் கம்மியாக வச்சுக்கோங்க. போட்டு இதை வந்து கொஞ்சம் லைட் அப்படி ஓரமாக தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக ரோல் பண்ணி விடுங்க. அப்படியே லைட்டாக ஒரு பக்கம் ரோல் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு கப்பில் வந்து மைதா மாவு வந்து லைட்டாக கரைச்சி வச்சுருக்கேன். அந்த மைதா மாவு வந்து இந்த பேஸ்ட்டை வந்து எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு விரிசல் இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக வரும். அதனால் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே நல்லா ரோல் பண்ணி விட்டுருங்க இன்னொரு ரோலை. அவ்வளோதான், ரோலிங் வந்து ரொம்ப ஈஸி தான். அதாவது இப்போ இந்த அந்தந்த இடத்துல எல்லாம் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா கடைசி ஃபைனலில் வந்து அந்த பேஸ்ட்டை வச்சு லைட்டாக அப்படியே அப்ளை மட்டும் பண்ணி விட்டுருங்க. அந்த ஸ்டஃபிங் வந்து நம்மளுக்கு வந்து வெளில வராது. லைட்டாக அந்த ஓரங்கள் எல்லாத்துலேயும் நம்ம வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரும். அதாவது லைட்டாக பேஸ்ட் பண்ணி விட்டுடலாம். பேஸ்ட் பண்ணி விட்டு அந்த மைதா மாவு அந்த பேஸ்ட்டை வந்து லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரோல் வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு கிறிஸ்பியான ரொம்ப சூப்பரான எக் ரோல் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும்.
அந்த ஓரங்கள் எல்லாத்தையும் அந்த லைட்டை ஹோல்ட் இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாவு வந்து அப்ளை பண்ணி விட்டுலாம். அவ்வளோதான் நம்மளோட ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா ரோலையும் நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது, மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஹீட்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் எனக்கு வந்து 5 ரோல் வந்துச்சு. அந்த 5 ரோலை வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா ரோலையும் நம்ம வந்து ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா அந்த கேப் விட்டுக்கோங்க. அப்போ தான் அதை ஃப்ரை வந்து நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் கேப் இருந்தால் தான் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வரும். இந்த ஆயிலே வந்து ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு வந்து லோ ஃப்ளேம்லேயும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கம் அளவு வந்து வேகட்டும். அடுத்து நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். பொறுமையாக குக் பண்ணுங்கள். அதை ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணுறப்ப. இப்போ வந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து லைட்டாக திருப்பி விட்டுக்கிறேன். அப்படியே ஒன்று ஒன்றா மெதுவாக திருப்பி விடுங்க. அதாவது நல்லா இதுலேயும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிருக்கும். இன்னும் நம்ம கிறிஸ்பியாக எடுத்து நம்ம வேக விடணும். ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்து நம்மளுக்கு வரணும். அந்தளவுக்கு மட்டும் வந்து வேக விட்டால் போதும். ரொம்ப கருகி விட்டுறாதீங்க, அது வந்து ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு வந்து மாறிடும். அதே மாதிரி ஸ்டஃபிங் வந்து வெளில வர அளவுக்கு நல்லா பொறுமையாக திருப்பி விடுங்க. ஸ்டஃபிங் எதுவுமே வெளில வந்துடக்கூடாது. அதான் நம்ம பேஸ்ட் ஒட்டிக்கினாலும் நம்மளுக்கு வந்து வெளில வராது. அதான் கவலைப்படாதீங்க. பார்த்தீங்களா, கோல்டன் ப்ரௌனில் பர்ஃபெக்டாக ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப கலரே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம பிளேட்டில் வச்சு எடுத்து சாப்பிடலாம். அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப சூப்பரான ஸ்ப்ரிங் ரோல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே டொமேட்டோ கெச்சப்போடு வச்சு நம்ம சாப்பிட்டோங்களேங்களேன். அதுவும் நம்ம குறிப்பிட்ட அந்த மழை காலத்தில் நம்ம சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட்டு, அதோட ஃப்ளேவர், அந்த ஃபீலிங்கே தனி தான். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஒன்றே ஒன்றே வரும். இன்னொரு அருமையான ரொம்ப சூப்பரான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.